ஓகே வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு இடமாக வந்து நாங்கள் போய் இப்போ உள்ள நாட்டு நிலவரங்கள், அதாவது வந்து ஒவ்வொரு இடத்திலும் எப்படியான விடயங்கள் இருக்கிறன்ற சம்பந்தமாக வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், அதாவது வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிரப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பழை பிரதேசத்துக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்களா, எவடம் இது குஞ்சர் ரவியர் பழைய பிரதேசத்தில் வந்து பொதுச்சந்தையை வந்து பார்க்க போகிறோம். பின்ன போட் இருக்குது பொதுச்சந்தை. இன்றைக்கு இந்த சந்தையில் வந்து சந்தைன்றா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை அந்த ஒரு கேள்வி நிரம்பல் ஒன்று இருக்குது, விலைகளின் இந்த தளம்பல் நிலை இருக்குது. அப்போ சந்தையில் ஒவ்வொரு நாளும் எப்படியான விலைகளில் வந்து பொருட்கள் விற்பனை நடக்குது? குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் மீன் சந்தையை பார்க்க போகிறோம். மீன் சந்தையில் வந்து எப்படி அந்த பொருட்கள் வந்து விற்பனை செய்யணும், ஒவ்வொரு மீனும் வந்து எந்த விலை போகுது என்று சொன்னால், இப்போ வந்து ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிற இந்த காரணமாக வந்து மீன் சந்தையில் வந்து மீன்களோட விலையெல்லாம் வந்து பல மடங்காக இருக்குதுன்னு சொல்லி சொல்லினோம். இப்போ நாங்கள் சந்தைக்கு உள்ளே வந்துட்டோம். இது சந்தையில் வாசல் பகுதி பாருங்கள், சுண்ணாம்பு வெத்திரையில் ஜப்பி சுண்ணாம்புல எப்படி அப்படியே பெயிண்ட் மாதிரி அடித்து வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் ஒவ்வொரு மீனும் என்ன விலை விற்கணும் என்ற விவரத்தை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். இங்கே ஐயா ஒரு மீனோடு வந்திருக்கிறார். ஐயா என்ன விலை இந்த மீன் பண்ணீங்கள் ஐயா டகப்பம்? என்ன விலை இந்த மீன்? இது சிறுகடல் மீன் ஐயா, அரை கிலோ 200 ரூபா. இப்போ முந்தைய மாதிரி மீன்கள் வந்து மலிவாக இருக்கா இல்லை விலையாக இருக்கா? சரியான விலை என்ன என்ன காரணம் சொல்லினோம்? டீசல் பெட்ரோல் வந்து கடலுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. இப்போ மீனுக்கா தூக்கி காட்டுங்க, உயர்த்துங்க பாப்பா மீன். இங்கே உயர்த்தி இதில் கமராவில் காட்டுங்க மீன். ரைட், இது என்ன மீன் இது? இது சிறுகடல் மீன், கொஞ்சம் விலை குறைஞ்ச மீன். விலை குறைஞ்ச மீன், அப்படி டேஸ்டான மீனா? நாங்கள் திண்டு பழகினாங்க சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுவோம். கடல் மீன், சரி. இப்போ நாங்கள் இதில் சந்தைக்கு போகும்போது ஒரு ஐயா பார்த்தோம், அவர் வந்து மீன் பண்ணி கொண்டு போகிறார். இப்போ உள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டில் வந்து அது சரியான விலையானு சொல்ல, நாங்கள் இன்னும் சந்தைக்குள்ளே போய் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலை, அதாவது மீன் என்ன விலைன்ற மாதிரி பார்ப்போம். ஓகே ஐயா, நன்றி. சரி, நாங்கள் இப்போ இதில் சந்தையில் வந்து ஒரு ஆளை பார்த்தோம், அவர் வந்து மீன் பண்ணி கொண்டு போகிறார். அவர் மீனின் விலை வந்து சடதியாக அதிகரிச்சிருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், எரிபொருள விலையை அதிகரிச்சிருக்கு, அப்படியே வந்து மீனின் விலையும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லினோம். இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். சந்தைக்குள்ளே போயிட்டு நீ அடுத்த வந்து எப்படியான விலைகள் என்னென்ன மீன்ன்ற மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து பிரதேச சந்தையில் உள்ள கழிவுகளை ஏற்றி கொண்டு போகுது. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பொதுச்சந்தையில் உள்ள வந்து அந்த மீன் சந்தைக்குள்ளே போவோம். மீன் சந்தைக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நிறைய சனம் வந்து கூட்டமாக நிற்கணும். விலையோ என்னவோ தெரியலை, வந்து அது சொன்னால் கேட்போம் என்ன விலையிலன்னு கேட்போம், என்னென்ன மீன் இருக்குன்றதும் பார்ப்போம். இப்போ வரையாங்க நேரடியாக வந்து சந்தைக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல விதமான மீன்களும் வந்து இங்கே விற்பனை நடந்துகிட்டு இப்போ கொஞ்சம் பரபரப்பாக சந்தை போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு மீனும் வந்து என்னென்ன விலை விற்கணும், எல்லா மீன்களில் விலைகள் எப்படி இருக்குதுன்ற சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். என்ன இப்போ நாங்கள் இந்த பச்சிரப்பள்ளி பிரதேசத்தில் வந்து பல சந்தைகளாக வந்துருக்கோம். இப்போ வந்து இந்த சந்தையில் இப்போ எரிபொருள் தட்டுப்பாடில் வந்து மீன்களோட விலை வந்து பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லிடணும். வெயில பார்த்தீங்கன்னா இந்த பொய்யன்று சொல்லப்படுற ஒரு மீன் வந்து இதில் வச்சிருக்கணும். இந்தியாவில் வந்து இந்த ஜப்பான் என்று சொல்லப்படுற ஒரு மீன்கள் வந்திருக்குது. அப்போ இப்போ இந்த மீனோட விலைகள் வந்து என்னென்னு சொல்லி இப்போ மீன் விற்று கொண்டு நாங்கள் எடுக்கிறோம். என்ன மாதிரி இப்போ மீனோட விலைகள் போகுது? மீன் கொஞ்சம் விலைதான். விலைதானே? என்ன என்ன காரணம்? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன முந்தி வளமையாக விற்றதுக்கும் இப்போ விற்கிறதுக்கும் எப்படி இருக்குது? வளமையாக இதில் 100 ரூபாய்க்கு எடுத்துனாங்க, 200 ரூபாய் 250 விற்குது. அப்போ வந்து இப்போ முந்தி இருந்த விட வந்து இப்போ எல்லாமே விலை அதிகரிச்சு. ஓகே, நாங்கள் இஞ்சால போய் பார்ப்போம். யார் சொல்லுங்கள் என்ன மாதிரி? இப்போ சதில் மீன்களும் வந்து விலையாக தான் இருக்குது. ஆ, எல்லாம் சகல மீன்களும் வந்து விலையாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இறால் வந்துருக்குது. இறால் இந்த விலையை வந்து அன்னைடா அகபம், இறால் என்ன விலை எப்படி என்ன மாதிரி? அன்னைடா அகபம் 1400. முதல் என்ன விலை? முதல் 800 ரூபா. இதை விட பெரிய இறால் வந்து வாரதா இல்லை? இதுதான் இதுதான் சைஸ், இதுதான் சைஸ். இதில் வந்து வார பெரிய சைஸ்கள் வந்து பலிரங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யப்படுது, அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஓ, இருக்கு இருக்கு இருக்கு. அதில் வந்து சின்ன ஆள் எல்லாம் கூடுதலாக இங்கே வருவேன். சின்ன தான் இந்த சைஸ் தான். முந்தைய வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து ஓரளவு மீன்கள் மலிவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்தியாவில் பகுதியில் இப்போ அந்த எரிபொருள் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை. அங்கே கடலுக்கு ஒரு தரம் போகிறதில்ல தானே? அப்போ கடலுக்கு ஒரு தரம் போகிறதில்ல. அப்போ மண்ணெண்ணெய் 1000 1100 ரூபாய் கழிச்சு கொண்டு ஓடுறாங்க. இப்போ மக்கள் என்ன சொல்லிடலாம் விலை? நீங்கள் கூட கூடவே சனம் உண்டும் கதைக்கு. விலைக்கெல்லாம் விளங்கு, அது சனத்துக்கு விளங்குந்தானே ஓரளவு.
எல்லாம் போற ஒரு இடத்துல எல்லாம் வாங்கி வந்த விலைதான் சொல்றாங்க. சரி, நாங்கள் இப்போ அங்கால போகிறோம். இஞ்சாலும் வந்து எல்லாரும் மீன் ஜாவரங்கள் செய்து கொண்டு வைக்கிறோம். இப்போ அண்ணன்ட இதில் பார்த்தா கணவை எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், கணவையில ரெண்டு மூணு வகையான கணவையால் எல்லாம் இருக்குது. இப்போ அண்ணேட கேட்போம், என்ன மாதிரி இந்த கணவையில என்ன விலை போகுது? 1400. முந்தி இருந்த நிலைமையா இல்லை இப்போ கூட வாங்கி? இப்போ கொஞ்சம் கூட வேணும். வளமையாக கணவை எவ்வளோ வைக்கிறோம்? வளமையாக கணவாய் 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கு என்ன பிரச்சனை ஆகும்? டீசல் பிரச்சனை அதால் தான் விலை கூட விலை கூட. ஓகே, இப்போ வேறு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், இப்போ கணவை வந்து ஒரு விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு, ஊசி கணவைன்னு சொல்கிற ஒரு வகையான கணவை. இப்போ அந்த கணவை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 1000 வித்தன்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தா 1400 ரூபா, 1500 ரூபான்னு சொல்லி அதில் விலை வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஓகே, இது என்ன மீன் இது? ஓ, சிறையன். இப்போ சிறையான்ற ஒரு சொல்லப்படுற மீன் வந்து இதில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்குது. முரல் மீனோட வந்து தலைப்பகுதி, இந்த தலைப்பகுதியிலே வந்து எவ்வளோ தசை வந்துருக்குது. அப்போ இதில் வந்து ஒவ்வொரு வகையான மீன்களும் வந்து ஒவ்வொரு விலைகளில் இருக்குது. அந்த விலைகளை வந்து நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். நண்டு பார்க்கலாம். நண்டு இதில் பார்த்தீங்கன்னா நண்டு இருக்குது. நண்டு இருக்குது. இது வந்து அந்த பெரிய பெரிய நண்டுகள் எல்லாம், சின்ன நண்டுகள்லாம் இருக்குன்னு இல்லை, நம்ம நல்லா கிட்ட வச்சுக்காது. இதில் வந்து அந்த சின்ன சின்ன நண்டுகள்லாம் இங்கே கூடுதலாக இருக்குது. பெரிய பெரிய நண்டுகள் வரும் போன இருக்கு. இது என்ன விலை கிலோ? வேற நண்டையும் நாங்கள் பார்த்துட்டோம். நண்டும் வந்து கிலோ 800 ரூபா போகுதுன்னு சொல்லினா, இப்போ அரவாசி வந்து சந்தையில் வரைச்சோடி இருக்குன்னு சொன்னால் ஆக்கள் குறைவு, மீன்களும் குறைவு. இதுல ஒரு மீன் வந்துருக்கு. இது என்ன மீன் இது? பாறை. இது பார்த்தீங்கன்னா பாறைன்னு சொல்கிறோம். இதில் ஒரு அளவான மீன் ஒன்று வந்து இன்றைக்கு சந்தைக்கு வந்திருக்குது. அதுதான் இப்போ நாங்கள் இதில் எடுத்து பார்த்தோன்றிருக்கிறோம். இது என்ன விலை? 1200 ரூபா. 200 ரூபா 300 ரூபா போகும் இந்த மீன். இந்த மீன் இந்த விலை வந்து அப்படி போகும். சிறுகடல் மீன் பாருங்க, இவர் தூக்குறார். ஜப்பான் என்று சொல்ற சிறுகடல் ஆத்து மீன் இல்லை, ஆத்துகளில் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு மீன் தான் இது. ஜப்பான் மீன். இதில் வந்து மக்கள் விரும்பி சாப்பிடுவோமா? வாங்கி வேணுமா? இந்த மத்திய மீன்களை வாங்குறத விட வந்து இந்த ஜப்பான் மீனை வந்து அங்கே பொதுமக்கள் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மலிவும் அடுத்ததோடு வந்து அந்த சுவையும் வந்து கூட அதிகமாக இருக்கிறதால வந்து இந்த மீனை வந்து மக்கள் கூடுதலாக வாங்க பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ நார்மலாக இந்த சந்தையில் நிலவரத்தை பார்த்துருக்குறோம். சந்தை வந்து வளமைய மாதிரி இல்லை. என்ன ரவியர் அப்பா மீனப்பா மீனன்ட்டு சொல்லி ரவியர் அங்கேயோ கையை வச்சுட்டேனா கொண்டு வந்திருந்தார். உண்மையாக மீன் மாதிரி தான் கிடக்குது. என்ன மாதிரி ரவியர் இப்போ சந்தை நிலப்பாடல் இருந்தது? சட்டப்படி நிலைமையிலெல்லாம் அப்படி தான் இருக்குது. அது வந்து ஒன்றும் செய்யலாம். நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையால் தான் அப்படி அந்த விலைவாசிகள் வந்து அப்படி இருக்குது. இதில் வந்து யாருலேயும் வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. குறை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு முதலம் இல்லை. இல்லை சொன்னால் இப்போ வந்து மக்களும் வந்து இப்போ அவர்கள் சொல்கிற விலையை வந்து ஏற்றுக்கொள்ளின வேணும்னு சொன்னால் இந்த நாட்டின் பிரச்சனை அப்படி. அதால் வந்து மக்களும் வந்து அதோட வந்து அந்த அது அவர்களோட வந்து முரண்படுறது கிடையாது. அந்த சொல்கிற விலைக்கு வந்து ஏதோ வாங்கி கொள்ளிடும். இல்லை உண்மை தானே. அப்போ நாங்கள் குறிப்பாக பார்த்துனாங்களும் இந்த விரும்பி சாப்பிட்ற நண்டு, இறால், கணவை இப்படியான மீன் வந்து வளமையாக 500 1000 என்பது வந்து கிலோ விற்கிறத நாங்கள் கூடுதலாக பார்த்துருக்குறோம். அதை விட வந்து இப்போ கூடுதலாக வந்து இங்கே வந்து அந்த சில மக்கள் வந்து கூடுதலாக விரும்புகிற வந்து அந்த குளங்கள் கூடுதலாக இருக்கிறதால வந்து அந்த குளத்து மீன்களை வந்து வீட்டில் உள்ள ஆண்கள் வந்து அந்த மீன்களை வந்து பிடிப்பினோம். அந்த குளங்களுக்கு பிடிச்சி அதை வந்து கறி காய்ச்சிடணும். அந்த அது முடியாத ஆக்கள் வந்து இந்த சந்தையில் வந்து இந்த சில மீன்களை வந்து வாங்குவோம். உண்மையிலேண்டே சந்தை நிலவரம் வந்து இந்த பச்சிலைப்பள்ளி பல பகுதியில் இருக்கிற ஒரு சந்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு
ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச இடம். ஒரு இயற்கை சூழல், ஒரு ரம்மியமான ஒரு இடத்துல வந்து இருக்குது. அதை வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த பிரதேச சபைகள் இந்த வாகனங்களுக்கான வரி அறவிடுறது அல்லது துவிச்சக்கர வண்டிகள் வாரதோ அல்லது மோட்டார் சைக்கிளை நிறுத்துவதற்கான இந்த டிக்கெட்டோ இந்த கட்டணமும் இல்லை. அதே போல் சந்தையில் வந்து நாங்கள் விரும்பின பொருட்களை வந்து விரும்பின நேரத்தில் கொண்டு வந்து வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து நாங்கள் ஒரு பயிற்சியை செய்தாலோ அல்லது ஏதோ ஒரு இந்த வாழைக்குலையாக இருந்தாலும் தெரிஞ்ச வாகனத்திலெல்லாம் தேவையான வாழைக்குலைகள் அதாவது மரக்கறி பயிர்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இதுகளையெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் விரும்பின மாதிரி அந்த இடத்துல கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைமை வந்து இந்த சந்தையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிரதேசவை வந்து வளமையாக இல்லாடாமல் செய்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமான விஷயங்கள் செய்திருக்கணும். இந்த கழிவகற்றல் தொகுதி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பல பிரதேச வந்து இதில் கண்ணாடி உலோகங்கள், கடதாசி, பிளாஸ்டிக் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் இது எப்படி இந்த இதுகள் சூழலுக்கு தீங்குவா இல்லை என்ன பாதிக்கக்கூடியதாக இருக்குமா என்னென்று? இல்லை இதுகள் வந்து கொண்டு வந்து வச்சுருக்குறாங்களோ அந்த மக்கள் வந்து மக்களோ சரி வியாபாரிகளோ சரி அதுக்கான அந்த கழிவுகளை வந்து இதுக்குள்ள போடுறதால வந்து அவர்களுக்கு அந்த கழிவுகளை வந்து பிரித்து பிரித்து எடுத்து தரம் பிரித்த கழிவுகள் என்ன தரம் பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கில் வந்து கடதாசிகள் என்று சொல்லியிருக்கு, இதில் வந்து பிளாஸ்டிக்குகள் போடக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து போடக்கல எல்லோரும் ஒன்றடி ஒன்றடியாக எல்லாத்தையும் போடும்போது வந்து அவர்களுக்கு அந்த பிரித்து எடுக்கிற ஒரு இது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். அதால் வந்து இந்த திட்டம் வந்து தனித்தனியாக போகிற ஒரு திட்டமாக இருக்குது. இரண்டு சந்தைக்கு வந்தோன்னே வேறு குணத்தார் போகிறார் சைக்கிளாங்க சைக்கிளில் போயிடுறாங்க எங்களை கண்டுட்டு தெரியாத மாதிரி போகிறார். அப்போ உது பெரிசியாக நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இப்படி தான் நிலைமை இருக்குது. இதுதான் பழச்சந்தைன்ற உள்பகுதி. இதில் இந்த கட்டிடங்கள்லாம் உடைச்சிருக்குது, அதை திருப்பி கட்ட போயினோம். இதுதான் இந்த வாசல் பகுதி. இது ஒரு ரெண்டு வாசலில் ஒரு பகுதியாக இருக்குது. அதாவது பல இந்த நாலு சந்தையிலேருந்து உள்ளுக்கு வர ஒரு பகுதி. ஓகே, நாங்களுடைய பல சந்தையில் வந்து அதாவது குறிப்பாக மீன் சந்தையில் நிறைய மீன் சந்தையில் வந்து மீன்களின் விலை, மீன்கிற நிலவரங்கள் எப்படி இருக்குது, சந்தையின்ற நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். உள்ளே வந்து விற்பனை செய்த எல்லோரும் கொஞ்சம் நல்லா கதச்சினோம், எல்லாமே சந்தோஷம். இனி நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். என்ன சரி, நன்றி.